நம்ம உடல் எலும்புகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம கையில் கிடைக்கிற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஸ்குவாட்ராங்குலாரிஸ் அப்படின்னு பேர் அடமெண்ட் கிரீப்பர் அப்படின்னு நிறைய ஊர்களில் வந்து இது பாரம்பரிய உணவாக இருக்குது அப்புறம் பிரண்டை உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு சர்க்கரை நோய்க்கெல்லாம் ஒரு பெரிய தீர்வாக இருக்குது தந்து காரணி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அதாவது தந்தங்கள்னால் பல் பல்ல வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அந்த பிரண்டை இருக்குது ஹலோ ஆல் நான் டாக்டர் கலைமகள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியத்துக்கு நம்ம உடல் எலும்புகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம கையில் கிடைக்கிற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து பிரண்டை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் துவையல் இல்லை வத்தல் இந்த வடிவங்களில் நம்ம எல்லாருமே நம்ம வீடுங்களில் இருப்போம் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் குவாட்ராங்குலாரிஸ் அப்படின்னு பேர் அடமெண்ட் க்ரீப்பர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நல்லா அடம் பிடிக்கிற ஒரு திமுறான ஒரு கொடி அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இது வந்து கொடி வகை தாவரம் ஸோ எல்லாருமே இந்த பிரண்டை வந்து பறிக்கும்போதோ இல்லை பச்சையாக வந்துட்டு ஏதாவது இந்த நரம்பு போதோ கவனிச்சிருப்பீங்க இதில் வந்து சும்மா நம்ம எடு யூஸ் பண்ணால் ஒரு அரிப்பு ஏற்படும் இதற்கு பேர் வந்து இந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி குவாட்ராங்குலாரின் ஏ அப்படிங்கிற ஒரு சின்ன கெமிக்கல்னால வர்ற ஒரு விஷயம் தான் அதனால தான் இதை நம்ம வதக்கி யூஸ் பண்ணுவோம் இந்த பிரண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது நிறைய ஊர்களில் வந்து இது பாரம்பரிய உணவாக இருக்குது டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா முப்பிரண்டை மூன்று முக் முக்கோணம் மாதிரி இருக்கிற பிரண்டை உருட்டை பிரண்டை தட்டை பிரண்டை ரெட் கலரில் பிரண்டை இருக்குது ஓலை பிரண்டை புளி பிரண்டை அப்படின்னு நிறைய டைப்பு நிறைய வெரைட்டி இருக்குது இல்லை இப்போ இதை எப்படியெல்லாம் என்னென்ன வகையிலலாம் நம்ம எடுத்துக்கிறோம் துவையலாக எடுத்துக்கிறோம் குழம்பா எடுத்துக்கிறோம் ரசம் எடுத்துக்கிறோம் அதனுடைய சூப் எடுத்துக்கிறோம் இதனுடைய இலைகள் வந்து துவையலாக எடுத்துக்கிறோம் இதை வந்து அரைச்சி இதனுடைய பற்று இதனுடைய எண்ணெய் எல்லாமே நம்ம மேல் பூச்சி அதாவது அப்ளிகேஷனுக்கு எடுத்துக்கிறோம் அப்புறம் பிரண்டை உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு சர்க்கரை நோய்க்குலாம் ஒரு பெரிய தீர்வாக இருக்குது இதனுடைய இப்போ உபயோகமெல்லாம் பார்த்தாச்சு நம்ம இப்போ இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல் விஷயம் பிரண்டை பார்த்தீங்கன்னா நிறைய ரிச்சின் கேரட்டீன் ஆய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கேரட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க வைட்டமின் ஏ இருக்குது கேரோட்டின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரோட்டின்ங்கிறது கண்களை பலப்படுத்தக்கூடிய கண் மூளை முடி சோல் இதெல்லாம் பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இது வந்து இந்த பிரண்டையில் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நிறையா இருக்கு வைட்டமின் சிங்கிறது எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது மூளைக்கு நல்லது நம்ம பல் தந்து காரணி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அதாவது தந்தங்கள்னால் பல் பல்ல வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அந்த பிரண்டை இருக்கு அப்புறம் இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ இது போன்ற நோய் எதிர்ப்பு காரணிகளை அதிகப்படுத்தக்கூடிய விட்டமின்கள் இருக்கு அப்புறம் கால்சியம் நிறைய இருக்கு தான் இதை வந்து போன் எலும்பு முறிவு இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அந்த காலத்தில் நம்ம வீடுங்களில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குவாட்ராங்குலாரின் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கெமிக்கல் இருக்குது இதுதான் அந்த பிரண்டையினுடைய ஒரு தீவிரமான ஒரு அடர்த்தி தன்மைக்கும் இதனுடைய அரிப்புக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய நோய் எதிர்ப்புக்கும் காரணம் இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன்லேருந்து ஒரு வலி மூட்டு வலியிலேருந்து பெரிய பெரிய கேன்சர் நோய்கள் வரைக்கும் இதனுடைய மருந்து வந்து எல்லா ஊர்களிலேயும் இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகாலாந்து மேகாலயா இந்த ஊருங்கள்லலாம் ரொம்ப அசாம் இந்த மாதிரி பெரிய நிறைய ஊருங்களில் இந்தியா தாண்டி போனிங்கன்னா நிறைய இடங்களில் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு ஊருங்களில் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய தகவமைப்பு வேறு வேறுபட்டு இருக்கும் இந்த பிரண்டை உப்பு அப்படின்னா என்ன இந்த பிரண்டை உப்புனா இந்த பிரண்டை சாறு இங்கே ஒரு லிட்டர் எடுத்தால் அதில் மூணு லிட்டர் தண்ணீர் கலந்து இதை வந்து நல்ல காய நிழல் போடமாக காய வச்சு அதுக்கப்புறம் தயாரிக்கிறப்பட ஒரு உப்பு தான் இந்த பிரண்டை உப்புன்னு சொல்கிறோம் இது வந்து உடல் குறைதல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எனக்கு எலும்போட பலம் போயிடுச்சு அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் டயபட்டிஸ் இருக்குது எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது பிபி இருக்குது அப்படிங்கிற நிறைய டிசீஸ்க்கு இது ஒரு பெரிய மருந்து அமையுது இப்போ இந்த பிரண்டை அந்த வஜ்ரவலியினுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலும்பு எலும்பை பலப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் தான் மூலிகை தான் இந்த பிரண்டை இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது அதை தாண்டி வைட்டமின் சி இந்த கெரோட்டினோ நம்ம பார்த்த எல்லா பொருட்களுமே எலும்பை பலப்படுத்தும் இந்த காலத்தில் அதிகமாக வரக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு கரைதல் நோய் இந்த நோயை தடுக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரு மூலிகை வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை இதை ஏதாவது இந்த ரசம் குழம்பு இல்லைன்னா வந்து சாறு கஷாயம் இந்த வடிவில் நம்ம எடுத்துக்கலாம் மூட்டு வலி எலும்பு வலி அதுக்கப்புறம் சர்வைக்கல் ஸ்மாண்டிலோசிஸ் ஃப்ரோஜன் ஷோல்டர் அதுக்கப்புறம் டென்னிஸ் எல்வோ கால்ஃபர் எல்வோன்னு ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மூட்டு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அமைகிறது பிரண்டை இப்போ ரெண்டாவது முக்கியமான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி குழந்தைங்களா இருந்தாலும் வயதானவங்களா இருந்தாலும் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இந்த மெமரி லாஸ் இந்த மெமரி லாஸை சரி பண்ணுறதுக்கும் இந்த பிரண்டை உதவுது மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கட் ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அதாவது கட் பிரைன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வயிறுக்கும் மூளைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது இப்போ எப்படி நம்ம வயிறு ஃபுல்லாக இருந்தால் நம்மளுடைய நம்ம வந்து கம்மியாக யோசிப்போம் இல்லையா வயிறு ஃபுல்லாக இருந்தால் அதிகமாக யோசிக்க மாட்டோம் மூளை மந்தம் நம்ம உடல் மந்தமாக இருக்கும் அது வந்து இயற்கை ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இந்த மந்த நோய் அதாவது லேசியாக இருக்காங்க சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த நோய் அவங்களுக்கு நல்ல பசி இருக்காது நல்ல வந்துட்டு ஒரு மலச்சிக்கல் இருக்கும் நல்ல வந்து உன் நல்ல உணவுகள் எடுத்துக்கணுங்கிற தன்மை இருக்காது ஸோ இதெல்லாம் மாத்துறதுக்கு பசி தீவனத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு பெரிய மருந்து வந்து இந்த பிரண்டை அதனால் கட் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரண்டை வந்து வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு முறை எடுத்துக்கலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னா வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து அருமெட்டாய்டு நோய் அது மாதிரி நிறைய நோய்களில் வீக்கம் வருது இல்லையா நம்ம உடம்புல அதை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மருந்து இந்த பிரண்டை அப்புறம் அனால்ஜசிக் அனால்ஜசிக்னால் இப்போ எப்படி நம்ம பெயின் கில்லர் எடுக்கிறோம் பெயினை வந்து குறைக்கக்கூடிய மருந்துக்கு பேர் அனால்ஜசிக் இந்த பிரண்டை வந்து ஒரு சூப்பரான பெயின் கீழே நல்ல பெயின் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வலி மூட்டு வலி கால்வலிலாம் இருக்கும்போது இந்த பிரண்டை ரசம் பிரண்டை சூப்பெல்லாம் வச்சு குடிச்சிங்கன்னா உடனே ஒரு இருபது நிமிஷத்தில் அதனுடைய மாற்றம் தெரியும் இந்த பிரண்டை வந்து பற்றாலாம் போட்டிருக்காங்க பத்து நம்ம பேக் போடுவோம் இல்லையா உடம்புல அந்த மாதிரிலாம் போடலாம் நம்ம அதற்கான முறைகளெலாம் நம்ம பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அதாவது ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் எடுத்திருப்போம் ஆன்டிபயோட்டிக்னால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற ஒரு மூலிகை இந்த பிரண்டை ஏன்னா இதில் நிறைய வைட்டமின் சி இருக்குது கேரோட்டினாய்டு இருக்குது நிறைய பல மூலிகை கெமிக்கல் பொருட்கள்லாம் நிறைய இருக்குது இவ்வளவு சிறப்பு பலன்கள் இருக்கிற இந்த பிரண்டை மூலிகையை எல்லாரும் உங்கள் வீடுங்களில் அளவறிந்து பயன்படுத்திக்கோங்க அப்புறம் இந்த மூலிகை இந்த பிரண்டையை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு முறையாக நம்ம கொடுக்கலாம் இந்த முறைகள் எல்லாத்தையும் நம்ம பின்வரும் பதிவுகளில் எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது எனக்கு இல்லை நான் எனக்கு மூட்டு வலி வந்து சிவியராக இருக்குது எனக்கு எலும்பு வலிகள் எல்லாமே பெரிதளவில் இருக்கு அப்படிங்கிற நிலைமையில நம்ம பக்கத்துல இருக்கிற இயற்கை மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ அணுகி இதை எப்படி பயன்படுத்துறது அந்த முறைகளை விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி